பேசணும் மாச்சி ப்ரீஸ். நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்களா புரியாது? நான் சரி ஓகே பண்றேன். ஆ ஃபாக்ஷோ ஷோ ஃபாக்ஷோ ஷோ ஹே ஹா ஹோய் டிராஃபிக்ல மாட்டி லேட்டா வந்த எங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ராஜ்மோகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து 14 சீன் சொல்லிட்டு 7 சீன் மட்டும் தான் எடுத்தாரு. அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நிமிஷம் பேசுங்க. ஃபஸ்ட்டு படமே ஸ்கூல் படமாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்னோடய ஸ்கூல் லைஃபே பயங்கர டிஃப்ரெண்ட்டான லைஃபு. ஒருத்தன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆவானா நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. நான் செகண்டில் ஃபெயில் ஆயிருக்கேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படிச்சிருக்கேன், ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படிச்சிருக்கேன். லீவ் போட்டுட்டு என்ன பண்ணுன்னா 24 hours டிவி தான் பார்ப்பேன். என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் பார்ப்பேன், எல்லா படமும் பார்ப்பேன். அப்போத்துலேருந்தே எனக்கு ரெண்டு விஷயம் தான் ட்ரீமு. ஒரு நாள் காஃபி வித் டிடியில் போய் இன்டர்வியூ கொடுக்கணும், ரெண்டாவது இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசணும். ஸோ அப்புறம் 90s கிட் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். 2K கிட்ஸ் வாழ்கிறாங்கடா ஸ்கூல் லைஃபை, நம்ம மட்டும் அடி வாங்கி இப்படி இருந்தோம், அவங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்க. அந்த இது வந்து இந்த படத்து மூலமாக நிறைவேறிச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 2K கிட்ஸோட லைஃப் மாதிரி தான், காலையில் பஸ் ஏறி போய் யூனிஃபார்முக்கு அடிச்சுக்கிட்டு ஷூவை மாட்டி போட்டுருவோம், இப்படி தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரோமியோ பிக்சர் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே யங் டேலண்ட் யூடியூபர்ஸ் இவ்வளோ பெரிய படத்தில் அறிமுகப்படுத்துறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் ராஜ்மோகன் அண்ணன், எங்கள் எல்லாரையும் வச்சு மேய்ச்சி இவ்வளோ பெரிய படம் எடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஜாலியாக எங்கள் கூட பழகினாங்க, கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா அபிராமி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் சீன் நடிக்கும்போது அவங்க மூஞ்சியை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க, ஏன்னு இப்போ வரைக்கும் தெரில. மூஞ்சியை பார்த்தாலே சிரிப்பு வரும்பாங்க, ஏன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ணன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைல் சேட்டையில் வரும்போதே எங்களின் ஹீரோ எங்களின் ஹீரோன்னு சொல்லுவார். ஏன் அவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம எந்த ஆங்கிளில் ஹீரோமாக இருக்கோ எதுவுமே புரியாமல் இருந்துச்சு. ஆனால் அவரோட முயற்சி என்னை கடைசியாக ஹீரோ ஆக்கிட்டார். ரொம்ப 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 நன்றிண்ணே, நன்றி நன்றி. உண்மையிலே நம்முடைய ஹீரோ ஐயாஸ்க்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ வர போகிறாரு சார், உங்களுக்கு ஒரு நினைவான பரிசு ஒன்று வருது சார். ஆஹா, அந்த கடைக்காரரே எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி. அதை வச்சு ஒரு கேள்வி இருக்குது சார், அதை வச்சு ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டைமில் தேன் பிடிக்காமல் சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறீங்களா சார், உங்கள் ஹீரோ, நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோ, ஒர்க் பண்ணணும் நினைக்கிற ஹீரோ யாருக்காவது தேன் மிட்டாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஹீரோ கொடுப்பீங்க? புரியல. யார் கூட ஒர்க் பண்ண ஹீரோஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோஸாக இருக்கலாம், அவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் தேன் மிட்டாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஹீரோ கொடுப்பீங்க? தலைவருக்கு. சூப்பர். ஹீரோயின் சார்? சிம்ரன் நானக். சூப்பர் சார். வில்லன் சார்? பாபி. சூப்பர் சார். டைரக்டர் சார்? டைரக்டர். எந்த டைரக்டர் தேன் முட்டை கொடுக்கணும்? நானே சாப்பிடுவேன். சூப்பர் சார். பிளாக் ஷீப் டீம்ல யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பிளாக் ஷீப் டீம்ல. பிளாக் ஷீப் டீம்ல விக்கி தான், விக்னேஷ். சூப்பர் சார், சூப்பர் சார். நைட்டு மொட்டை மாடி எத்தனை பேர் கொடுத்தா? தேங்க்யூ சோ மச் சார், பெரிய கைத்தில் கொடுத்தேன். கார்த்திக் சுப்பராஜ் சார், தேங்க்யூ சோ மச் சார். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் ராஜ்மோகன், ஆல் த பெஸ்ட் பிளாக் ஷீப் டீம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். அழைப்பு ஏற்று வந்தது ரொம்ப நன்றி சார, தேங்க்யூ சார். அவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை நினைக்கிறேன், நடந்து வரும்போது பவுன்சர்ஸ்லாம் பக்கத்தில் வராங்க. வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ சோ மச். உங்களுடைய வார்த்தைகள் என்பி? எல்லாருக்குமே, கூட பிறந்த ரெண்டு அண்ணா அண்ணி எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் எப்போதுமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அது போக எப்போயாவது நம்ம டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறப்போ இன்னும் கலாய்ச்சி இன்னும் டிப்ரெஷன் கொண்டு போகிற பிளாக் ஷீப் டீம், ரொம்ப பெரிய நன்றி. ஸோ நாங்கள் வந்துட்டு சர்க்கார், தர்பார், பேட்டை, கணா, இந்த ஆடியோ லான்ச்லலாம் கண்டென்ட் டீமில் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போது வந்துட்டு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படியே உட்காந்து யோசிப்போம், நம்மளும் ஒரு படம் நடிப்போம்ல, அதுக்கும் ஒரு ஆடியோ லான்ச்லாம் இருக்கும்ல அப்படின்லாம் யோசிச்சுருக்கோம். ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு, அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நம்பிக்கையோடு இன்னும் நிறையா ஒர்க் பண்ணி இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவோன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் சீனியர்ஸ், எங்கள் கூட நடித்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் ஷிப் அங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் லிங்குசாமி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ சார், நீங்கள் நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்கீங்க ஹீரோவாக, எங்களுடைய ஹீரோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்?
சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பிளாக் ஷிப்னு ஒரு சேனலாக மாறி விக்கி அந்த மொத்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, நிச்சயமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்காரு, கண்டிப்பாக ரொம்ப நல்லா வருவார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், சமீபத்தில் நீங்கள் புக்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணீங்களே சார், இந்த ஹைக்கு வச்சு, அதாவது அந்த புக்கு கூட நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது சார். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாகவே அந்த புக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சார். ஸோ அதை சார்ந்து சில கவிதைகளுக்கான டாபிக்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் கவிதை சொல்ல முடியுமா சார்? இந்த ஹைக்கு கவிதை டாபிக் ஏதாவது ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அந்த ஹைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 3 வரியில் இருக்கிறதா ஹைக்கு. இது வந்து ஜாப்பனீஸில் தான் இது வந்து முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் ஐயா, அறிவுமதி இவங்கெல்லாம் சொல்லி பெரிய லெவலில் தமிழ்லையும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த அப்துல் ரஹ்மான் ஐயா பேரில் தான் அந்த ஹைக்கு விழா நடக்குது வருஷ வருஷம். எனக்கு வந்து முதல்ல நான் விகடனில் ஹைக்கு எழுதி தான் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்தேன். இப்போ எப்படி சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்து வர மாதிரி அப்போது ஒரு 3 வரி கவிதை எழுதிட்டா அது ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹைக்கு கவிதைகள். நான் முதல்ல சென்னைக்கு வந்தப்போ கேட்ட ஒரு நல்ல ஹைக்கு, கேட்ட மாத்திரத்தில் புரியாது, சின்ன யோசிச்சா டப்புன்னு அது வந்து புரியும். அதுதான் ஹைக்கோடைய பெரிய அற்புதமே. குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சோன்னே தெரியும் அது ரிஃப்ளெக்ஷனில் வந்து அது அது அந்த அந்த அதுதான் ஹைக்கோடைய பெரிய சிறப்பே. நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற மிக அற்புதமான ஒரு ஹைக்கு உகைமா புகழேந்தியுடையது. பழம் விழுங்கிய பறவை பறக்கிறது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு. என்னுடைய கவிதைகளில் எல்லாரும் ஒரு சிறிய மேடைகளில் சொல்கிறது வந்து ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. இந்த மாதிரி இது பெரிய உலகம், இது கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்கும். முத்துக்குமார் நம்ம கூட இல்லை, அற்புதமான லிரிக் ரைட்டர். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம், தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது? இப்படி நிறைய சூப்பர் சார். நான் என் லைஃப்பில் வேணா சார், நானும் அதே மாதிரி 3 வரியில் சொல்கிறேன், அவங்களும் 3 வரியில் ரீப்ளே பண்ணிட்டு போயிடறாங்க சார். ஐ லவ் யூ அப்படின்றேன், அதுக்கு எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு ரீப்ளே வருது சார். என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல சார். குட் சார், தேங்க்யூ சார். அதாவது உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு நாங்கள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். அப்பா கருப்பு சட்டை கணபதி சார், இதில் வந்து ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது சார். நீங்கள் வந்து ஆரஞ்சு மிட்டாய் இனிப்பு தான் சார், இனிப்பு. உங்களுக்கு சினிமாவில் நடந்த இனிப்பான சம்பவம் இது சார். உங்களை மாதிரி ஒரு விஷயத்தோடு ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்கிறீங்க, நிறைய மிட்டாய் இருக்கு சார். அது ஆரஞ்சு ஒரு லேட்டாக வெளுத்துச்சு சார். இந்த மிட்டாயை வந்து நான் ஒவ்வொரு சிங்கப்பூர் மலேசியா போனால் கூட இந்த மாதிரி மிட்டாய் இருக்கான்னு தேடுவேன். அதை எப்படி தேடி பிடிச்சி எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் இது. நன்றி. அதான் சார் பிளாக் ஷிப் டீம் யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ தேடி தேடி கொடுப்பாங்க சார். உங்களுக்கு சினிமாவில் நடந்த இனிப்பான மொமெண்ட்? சினிமாவில் நடந்த, ஆமாம் சார். அது என்ன, சவுதி சாரை பார்த்த அந்த கணம் தான். அவர் அவர் எப்பயோ எப்படியோ யார் மூலமோ டைரக்டர் ஆகியிருப்போம், ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு படம் கூட அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகும் அவர் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறனால என்னுடைய ஆனந்தம் கதை கேட்டு எனக்காக அந்த படத்தை நம்பி கொடுத்த சவுதி சாரை பார்த்த அந்த கணம் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதான். சூப்பர் சார். அந்த பிளாக் ஷிப்பும் ஆன்லைனில் வர ஆனந்த படம் மாதிரி தான் சார், ஃபுல்லாக அதே மாதிரி தான் ஒரு டீமாக இருப்பாங்க. அதில் அதிர்ச்சியரும் தான் 5வது இருக்குது, அன்வான்ட் தம்பி கொஞ்சம் தான் ஸ்கிரீன்ஸ் பேசியிருக்கோம் அவருக்கு.